ஆசீர்வாதமான இந்த இரவு வேளைக்காக மனதோடு துதிக்கிறோம், துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். விண்ணின் மாட்சியை தொடர்ந்து இப்புயிலை பாலனாக பிறந்த மகிழ்ச்சியான செய்தியை அன்பு குடும்பத்தாருக்கு பாடல் மூலமாக ஆண்டவரே ஆண்டவர் திருப்பி புரிந்தபடுகிறார். உமக்கு நன்றி. அருமையான இல்லத்தில் ஒவ்வொரு முறையும் திருக்கரத்தினை ஒப்புக் கொடுத்து சொல்லிக்கிறோம். ஆண்டவர் கண்மணியை போல பாதுகாத்துக் கொள்வீராக. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்வில் முயற்சிகளை நன்மையாய் மாற்றிக் கொடுக்க வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். அமைதி, சமாதானம், சந்தோஷம் நிறைவாய் காணப்படுவதாக. அன்பு மக்களுடைய உள்ளத்தின் எண்ணங்களை, எதிர்பார்ப்புகள், ஏக்கங்களை ஆண்டவர் நீர் பெரிய வாழ்வின் மேன்மைகளை ஆண்டவர் கொடுத்து வேண்டுமாய் சொல்லிக்கின்றோம். சுவாமி ஆண்டவரே, அருமையான இல்லத்துல தேவன் வாசம் செய்கின்ற ஒரு இடமாக ஆண்டவரை மாற்றும். நீ ஏறி இறங்குகின்ற வித்தையெல்லாம் இவ்விதத்தை மாற்ற வேண்டுமாய் உச்சரிக்கிறோம். சுவாமி பலவீனங்கள், வியாதிகள், கஷ்டங்களுக்கு அன்பு மக்களை ஒப்பு கொடுக்காதவாறு ஆண்டவர் சுகத்தையும் பலத்தையும் ஒவ்வொருவருக்கு நிறைவாக கொடுக்க வேண்டுமாய் உச்சரிக்கின்றோம். எழுத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாம் பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், வேதனைகளை ஆண்டவர் நீ அணுகாதவாறு ஆண்டவரின் இல்லத்தை வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளும் கிறிஸ்துவன் மூலம் அன்றாடுகின்றோம் பிதாவே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய திரியேக ஆசீர்வாதம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அருமையான இல்லத்தோடும் இல்லத்தின் பிள்ளைகள் அனைவரோடும் நிறைவாக தங்கியிருப்பதாக. ஆமென்.